हेलो व्यूवर्स वेलकम टू वाति ऑनलाइन इनकी स्कूल कॉलेज पढ़चिटक सब स्टूडेंट्स कट केटा ये वीटल नेट फेसिलिटी करंट फेसिलिटी अपा पड़ी इतमीना सर पढ़ मुड़े इतमी एदावर साटेर आना इतमील नैचरदा और सेप तेरह मगन वो अमेरिका नाटी जनाधिपति मार्क मुड़ा वह पेपर पटकटर सवन व प्रेसिडेंटा मार्क मुझे नरे एक्सापल्स वह साधारण मकलत मुन्ेरवें नम्बिकटे चयस तचने कन तलराम तुणिवन अड़को वाक मुन्ेरवि सभव रीसंटा नम्बर नेबरींग स्टेटान केरलाक रोटोर वहस््रीम वि तोड पिपिकोर सब इंस्पेक्टर आगे निक्चिया सभव एलो मन कोटा इनकी वीडियो पाकपर वांग वीडियो कोल केरल तिरुवनंतपुरम कांजिरामकुलम पगुदियै पूर्वीकमा कोंडवर एसपी आनी शिवा इवंगलुक्कु वंदु 31 वयदागिरदु इवर तान कॉलेज पढ़िच्चिट्टिरुक्कुम्बोदु अदुवुम कॉलेज फर्स्ट इयर पढ़िच्चिट्टिरुक्कुम्बोदे तन्नोड पेट्टोर्गलोड एदिर्प्पै मीरि காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் இரண்டு வருடம் காதல் கணவருடன் இனிய முறையில் கில்லற வாழ்க்கை நடத்தினார் ஆனி ஆனால் அதுக்கப்புறமா காதல் கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 8 மாத கைக்குழந்தையுடன் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார் ஆனி இவர் ஏற்கனவே காதல் திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் ஆனியை பெற்றோர்கள் சேர்த்து கொள்ளவில்லை இதனால் தனி நபராக ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டார் இந்த ஆனி கடைசியாக தனது பாட்டியின் வீட்டில் அடைக்கலம் கேட்டு தஞ்சம் புகுந்தார் ஆனி ஆனாலும் அவருடைய மனதில் இருந்த வைராக்கியம் மாறவே இல்லை மனதிடத்துடன் வர்க்கலா என்னும் பகுதியில் டெலிவரி செய்வது எலுமிச்சம்பழம் விற்பது திருவிழாக்களில் ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை செய்வது என கிடைத்த வேலைகள் அனைத்தையுமே பார்த்து கொண்டு கல்வியையும் விடாமல் தொடர்ந்து வந்திருக்கிறார் ஆனி தற்போது போலீஸ் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சாலையில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்த ஊரிலேயே போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணிக்கு சேர்ந்துள்ளார் ஆனி இவர் தன்னுடைய அபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வர்கலா சிவகிரி யாத்திரைக்கு வரும் மக்களுக்கு எலுமிச்சை மற்றும் ஐஸ்கிரீம் விற்றேன் இன்று நான் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக அதே இடத்திற்கு திரும்புகிறேன் அப்படினு பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார் கேரள காவல்துறையோட அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கம் என்ன சொல்லுதுன்னா இவரோட ஒரு ஸ்டோரியை வந்து பகிர்ந்திருக்கிறாங்க இது ஒரு போராட்டத்தின் கதை சவால்களுக்கு உறுதியுடன் நின்ற எங்கள் சகாவின் வாழ்க்கை கதை அப்படினு அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஆனியோட இந்த இன்ஸ்பிரேஷனலான ஸ்டோரி கேரளா ஃபுல்லாகவே அவருக்கு திடீர்னு அதிக அளவில் ரசிகர்களை பெற்றுதற்கு மலையாள திரையுலகின் முன்னணி ஹீரோக்களில் ஒருவரான நடிகர் உன்னி முகுந்த பெண்கள் அதிகாரம் என்பது நிஜமாகிறது பெரிய கனவுகள் மூலமாக உண்மையான போராளி அனைவருக்கும் உத்வேகமாக இருப்பார் அப்படிங்கிற பதிவு அப்படின்னு உன்னி முகுந்தன் தன்னோட பதிவில் போட்டிருக்காரு இதே மாதிரி கேரளாவின் சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தன்னோட முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரது கணவரும் பெற்றோரும் அவளை வீதியில் கைவிட்ட போதும் அவர் வாழ்க்கையின் சவால்களுக்கு எதிராக போராடி பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டங்களை பெற்றார் அதே நேரத்தில் தன் குழந்தையையும் வளர்த்து வந்துள்ளார் ஆனி உலகெங்கிலும் உள்ள பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என கூறியுள்ளார் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தன்னோட பதிவில் என்ன சொல்லியிருக்கிறார்னா எஸ்பி ஆனியின் வாழ்க்கை கதை மிகவும் உற்சாகம் ஓட்டுகிறது அவர் வாழ்க்கையின் வெற்றி மற்றும் மன வலிமையின் எடுத்துக்காட்டு என பதிவிட்டுள்ளார் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து ஆனியோட இந்த சாதனையை பாராட்டி இருக்கிறாங்க ஆனியோட இந்த வாழ்க்கையை வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதனால் நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளால் மனம் துவண்டு போகாமல் நம்ம குறிக்கோளில் வந்து
ஒரே கண்ணும் கருத்துமாக இருந்தோம்னா நம்ம எந்த ஒரு இலக்கையும் அடைந்து விடலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஆனியின் வாழ்க்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி இன்ஸ்பிரேட்டிங் ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.